2000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக ஆர்பிஐ அறிவிச்சிருக்கிறாங்க. அதிக அளவுல புழக்கத்துல இல்லாத 2000 ரூபாய் நோட்டுகள், இதை திரும்ப பெறுவதால பெருமளவுல மக்களுக்கு பாதிப்பு இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க? மக்களுக்கு பாதிப்பு இருக்கா இல்லையாங்கிறத அடுத்து பார்க்கலாம். ஆனா பாதிப்பே இல்லைன்னா கூட முட்டாள்தனமான நடவடிக்கைகளை நீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் பண்ண முடியுமா? மோடி வந்த பிறகு அவர் வந்து இந்த அரசமைப்பு அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் ஒவ்வொன்றின் மீதும் அவருடைய ஆதிக்கம் வந்ததுல தான் இது ரிசர்வ் பேங்க் அறிவிக்க வேண்டிய ஒரு விஷயத்த அவர் அறிவிச்சார். ஒரு காலத்தில் 2016 நவம்பர் 8 பின்னால் நீங்கள் என்ன சொன்னீங்க? பண நோட்டு வாங்குறதுக்கு என்னை வரிசையில் நிற்பாட்டீங்க. இப்போ என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த பணத்தை 2000 ரூபா பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கு வரிசையில் நில்லுங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கு பின்னால் இருக்க ரேஷனல் என்ன? அன்னைக்கு 2000 ரூபா நோட்டு வேணாம், ஏன் கருப்பு பணம் வருதுன்னா வைக்கிறவன் 1 ரூபா 2 ரூபாய் அவன் சேர்த்து வைப்பான், 2000 ரூபாய் தானே சேர்த்து வைப்பான். நீ 1000 ரூபாய் எடுத்துகிட்டு 2000 ரூபாய் எது கொண்டு வர்றாயின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இதுக்கு ஒரு வேற ஒரு நோக்கம் இருக்குல்லாம் சொன்னாங்க. நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கான மெக்கானிசத்தை வச்சுருக்கோம். ஸோ 2016 இன்னைக்கு வர இந்த 2000 ரூபா நோட்டுனால வந்த லாபம் என்ன? இல்லை 2018-19 அது நிறுத்தப்பட்டுருச்சு இல்லை அச்சடிக்காம. நீங்கள் இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வந்து 23 வரை நான் முட்டாள்தனம் பண்ணலை, என்னோட முட்டாள்தனத்தை நான் 3வது வருஷத்துலேயே உணர்ந்துக்கிட்டேன்னு சொல்கிறீங்களா? அதானே இதுக்கு அர்த்தம். ஏன் 2016 அடிச்சிங்கன்னு கேட்டால், நான் தான் 2019 அடிக்கிறத நிப்பாட்டிட்டேனேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது 3 வருஷம் முட்டாள்தனமா 7 வருஷம் முட்டாள்தனமானு வேணால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாமே தவிர, ஏன் அடிச்சிங்க, ஏன் நிறுத்துனீங்க, ஏன் இப்போ மாற்ற சொல்கிறீங்க? என்ன எக்கானமி சரியாச்சு? $5 trillion எக்கானமிக்கு நீங்கள் போயிட்டீங்களா? உங்கள் ருப்பி வேல்யூ 40 ரூபாயாக மாறிடுச்சா? இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல, இந்த காரணத்தினால் அது அந்த நோக்கத்தை நிறைவேற்றி விட்டது. நீங்கள் 1000 சொல்லலாம், 2000 ரூபாய் அதற்கான தேவையை பூர்த்தி செய்து விட்டது. பூர்த்தி செய்து விட்டதுன்னா அது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. என்ன பூர்த்தி செய்ததுன்னு கேட்குறேன் நான். இந்த நோக்கத்துக்காக அடித்தோம், இந்த நோக்கத்தை இது நிறைவேற்றி விட்டது, எனவே இவ்வளவு செலவானாலும் இது பிரச்சனை இல்லை என்று நீங்கள் முடிவு பண்ணணும்ல. நீ எல்லாத்துலேயும் கணக்கு பார்க்குறீங்கல்ல, ஒரு நாள் என்னோடய சம்பளம் 600 ரூபாயோ 700 ரூபாயோ ஒரு கொத்தனார் வாங்குறாருன்னா அந்த கொத்தனார் போய் அந்த நோட்டை மாற்றுறதுக்காக இங்கே நிற்கணும். இப்போது எனக்கு தெரிஞ்சு யாரும் 2000 ரூபாயை வாங்க மாட்டாங்க. நீங்கள் 700 பேரை கொன்னுட்டு அது கேட்டால் உங்களுக்கெல்லாம் தேசபக்தி இல்லை, இராணுவத்திலே இருக்காங்கன்னு அவ்வளவு பெரிய வாய்ப்பேச்சலாம் பேசிட்டு, ரிசல்ட் தெரியலைன்னா என்னை 50 நாளில் எரிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போய் நாங்கள் இவங்க செஞ்சதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் கரெக்டு தான் சொல்லிட்டு இப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து இல்லை இல்லை அந்த பணமெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வந்து கொண்டாந்து கொடுங்கன்னு சொன்னால், அதாவது துக்ளக் கூட இப்படி பண்ணியிருப்பாரான்னு எனக்கு தெரியல. அவருக்கு ஏதாவது ஒரு யோசனை இருந்திருக்கும். இவங்க யோசனையற்றவர். எல்லா இடத்துலையும் ஜிபே இருக்குது. இல்லை எல்லா இடமும் நீங்கள் பார்த்த இடத்துல தான் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் அப்படி இருக்குன்னு கிராமங்களில் சொல்கிறேன். அதான் கிராமங்கள்லேயே நானும் கிராமங்களில் தான் சொல்கிறேன். அப்போ ஏன் 83% கரன்சி சர்க்குலேஷன் அதிகமாகுது? மீண்டும் 1000 ரூபாய் வர வாய்ப்பு இருக்குன்ற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த அரசாங்கத்துக்கிட்ட எது நீங்கள் என்ன வேணாலும், நீங்கள் ஓ இந்த மனிதர் இப்படியெல்லாம் யோசிப்பார், ஸோ எக்கானமி இப்படி போய்கிட்டு இருக்கு எனவே இப்படி யோசிப்பாங்க என்றெல்லாம் நம்ம பேசுவோம்ல, அப்படி யோசிப்போம்ல, அப்படிலாம் யோசிக்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு 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 அது என்னது தர்க்க ரீதியாகவும் சரியானது எது என்று தேடுவதாகவும் ஒருத்தர் இருந்தார்னு வச்சுங்க, இவர் இப்படி தான் பண்ணுவாருன்னு யோசிக்கலாம். இப்போ 10 ரூபா காசு திடீர்னு செல்லாது, பல இடத்துல வாங்க மாட்டேன்றாங்க. நம்ம எங்கே மாத்துறது, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் என்ன சார், படித்தவங்களாம் இருக்கீங்க நீங்களே இப்படி சொல்வீங்கன்றாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை, படித்த நான் இந்த 10 ரூபாயோ வச்சுக்கிட்டு நான் எங்கே அலையிறது? அவர்கிட்ட போய் கேட்க முடியாது, சார் நீங்கள் எனக்கு 10 ரூபா கொடுக்கணும், இந்த காசு வேண்டாம் வேறு காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த சென்டிமெண்ட்டை உருவாக்குனது யார்? இந்த உணர்வை உருவாக்குனது யார்? ரூபாய்களின் மீது மதிப்பற்ற தன்மையை உருவாக்கியது யார்? மீண்டும் மோடி ஆட்சி வந்தால் இந்தியாவுக்கு பேரழிவுன்னு சொல்கிறாரு. இப்போவே பேரழிவு நடந்துட்டு தானே இருக்கு. என்ன மீண்டும் அவர் இப்போ இருக்கிறதே ஒரு பேரழிவு தானே? நான் என்ன கேட்குறேன், இந்தியாவில் இப்போ என்ன அவர் சொன்னதெல்லாம் நம்ம பார்ப்போமா? 2 கோடி பேருக்கு வேலை வந்துடுச்சா? அதுக்கு பதிலாக வேலையின்மை அதிகமாயிருக்கு. மோடி அரசு ஒரு பேரழிவு தான் இந்தியாவிற்கு. எனவே 2024 வந்தாங்கிறது இல்லை, அந்த பேரழிவை இப்போதும் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு சீக்கிரமாக தடுக்க முடியுமோ அதற்கான முயற்சியை தான் பண்ணிட்டு